வாஷிங்டன் சிவா சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது எல்லா எம்பிக்களும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு, உற்சாகமான வரவேற்பு அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் நிறைய பேர் அமெரிக்க அதிபர்கிட்ட நீங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு கையெழுத்து போட்டு நிறைய எம்பிக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, நான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேர்ந்தால் சிறுபான்மையினரை நீங்கள் சரியாக காப்பாற்றலனா இந்தியா அப்படிங்கிறது பிளவுபடக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய செய்திகள் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர்கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேள்வி எழுப்ப சொல்லி கேட்டாங்க. இன்னொன்று, இந்த டிஜிட்டல் பிரச்சாரம் என்பதெல்லாம் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டது, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்படிங்கிற செய்திகளையும் நாங்கள் பார்த்தோம். அதை நீங்கள் சொல்லலாம் ப்ளீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ராஜக் முதல்ல ராஜகம்பீரன் சாருக்கு வாழ்த்து சொல்கிறேன். மிக அருமையாக அற்புதமாக வாதங்கள் எடுத்து வச்சாங்க. அற்புதமான அருமையான பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதை தொடர்ந்து நானும் சின்ன சில விரும்புகிறேன் கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட முதல்லயே சொன்னது தான், அதாவது இந்த இந்த உலகமே கிராமம் ஆயிட்டு சொன்னார் இல்லைங்களா, அதே போல இங்கு நடக்கிறது அத்தனையும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்துல கிட்டத்தட்ட 540 பேர் எம்பிகள் இருக்காங்க, ஒரு 100 செனட்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி கிடையாது. எதற்கு இந்திய பிரதமருக்கு இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பேசப்படும் பொழுது என்ன சொல்ல வரீங்கன்னா, அடுத்த ஆண்டு நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல்ல மோடியும் ட்ரம்ப்பும் வந்து நண்பர்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. இவரும் இந்துத்துவாதியா இருக்காரு, அவர் வந்து ரைட் விங்ல இருக்காருங்கிறதுனால ரெண்டு பேரும் நண்பர் இருக்கிறதுனால இது வந்து இதை வந்து கொஞ்சம் மாத்தணும்னு ஆசைப்படுறாரு பைடன் ஆஸ் எ பொலிட்டீஷியன் ஆஸ் எ பிரசிடண்டா. ஒன்று. இரண்டாவது, இந்த இரு நாடு சந்திச்சாங்க இல்லையா, அமெரிக்க நாடும் இந்திய நாடு சந்திச்சாங்க இல்லையா, இது இரண்டு நாட்டுக்குமான நட்புறவு தான் காமிக்குது ஒழிய நாட்டில் கவர்மெண்ட் டீலிங்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை சொல்லுது மிக அழகா. இரண்டு. மூன்றாவது, எல்லாருக்குமே தெரியும், குறிப்பா வந்து பாபர் மசூதி இடிச்சும் போது உலக அளவுல அத்தனை பத்திரிகைகளும் அந்த மசூதி இடிக்கிற காட்சியை போட்டதை பார்த்து அமெரிக்கா வந்து பல தலையங்கள் எழுதியிருக்கு. நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், சிஎன்என், இப்படி பல இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை கண்டிச்சு எழுதுனுச்சு. அது இந்த பிஜேபி அரசு. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல பேசினதை போலவே உயர்நீதிமன்றத்துல வந்து அந்த நிலத்தை அவங்க வாங்கிக்கிட்டு அங்க கட்டுறாங்க ராமர் கோவில், அதை விமர்சிச்சு அமெரிக்க ஊடகங்கள் எழுதின. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து மோடி உள்ள பேசிட்டு இருக்கும்பொழுது வெளியில வந்து சில ஒரு ஒரு வெள்ளக்காரர் கேக்குறாரு, ஒரு இந்தியர் கேக்குறாரு, டு யூ நோ வை தே பேன் தி விசா ஃபார் மோடி அப்படின்னு கேக்குறாரு. குஜராத் கலவரத்தின் போது குஜராத் கலந்ததை வந்து மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு, எண்ணற்ற இஸ்லாமியர்களை வந்து குஜராத் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மோடிக்கு வந்து விசா மறுக்கப்பட்டது. அப்போ வந்து உள்துறை மந்திரி இருந்தவங்க கேண்டலஸ் ரைஸ் அமெரிக்கா வந்திருந்தாங்க, டெல்லி வந்திருந்தாங்க, அப்போ கூட போய் கேட்டாங்க, அவங்க வந்து திங்க போடியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த மோடிக்கு வந்து விசா மறுக்கப்பட்டது தொடர்ந்து பேசப்பட்டுச்சு, இந்த ரெண்டு நாளா சென்று மனித உரிமைகள் மீறப்பட்டது பேசப்பட்டுச்சு. மூன்றாவது, ஈக்குவாலிட்டி இல்ல, எனக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்ல அப்படிங்கறத வந்து உணர்றாங்க. அப்ப இங்க போய் இங்க மோடியை பார்த்ததெல்லாம் என்ன பொறுத்தவரை முழுக்க முழுக்க இந்துத்துவாதிகள் வந்து வந்திருந்த 1000 பேரோ 2000 பேரோ 3000 பேரோ இவங்க எல்லாம் வந்து இனி யோசிச்சு பாருங்களேன், அவங்க உள்ள உட்காந்துட்டு பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறாங்க, கொடியை கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, மோடிக்கு கூட்டம் சேர்க்கிறாங்களாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்நாட்டுக்கு அமெரிக்க நாட்டுக்கு எந்த நாட்டு அதிபர் வந்தாலும் இந்த அமெரிக்க ஒரு உரிய மரியாதையை கொடுக்கும். ஆனா தேர்தல் வர காலங்கள்ல எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து மோடி அவர்கள் வந்து ரஷ்ய பிரச்சனை எப்படி அதை அணுகிறாரு, உக்ரைன் எப்படி அணுகிறாரு, உக்ரைனுக்கு ஆதரவா அமெரிக்கா இருக்கு, ஆனா மோடி அப்படி அல்ல. ஆகையினால இந்த காரணத்துக்காகவும் ட்ரம்ப் எதிர்காலத்துக்கு நண்பரா இருக்கும் போது நடவடிக்கை இங்கேயும் வருது இந்தியாலும் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவரை வரவழைச்சு பேசுறாங்கன்னு சொல்லப்படுது ஒழிய. ஆனால் அமெரிக்க ஊடகங்கள், குறிப்பா தொலைக்காட்சிகள், அமெரிக்க பத்திரிகைகள் மனித உரிமைகள் மீறப்படுவது இந்தியாவில் எப்படி, சிறுபான்மை மக்கள் வந்து அங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க என்பது எப்படி, ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்ல அப்படிங்கறது எப்படி, ஹவு டெமோக்ரசி ஃபெயில்ட் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த ரெண்டு நாட்களா பேசிட்டு இருக்கு. அதான் யதார்த்த உண்மை. அதோட முத்தாய்ப்பு தான் வந்து அதிபர் ஒபாமா பேசுனது. ஒபாமா வந்து பேசும்போது மிக அற்புதமா சொல்லியிருக்காரு, நீங்க வந்து மைனாரிட்டிகளுக்கு வந்து குறிப்பா வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடு வந்து ஒரு சம உரிமை தரல, ஜனநாயகம் நடந்துக்கல அப்படின்னா இந்தியா பிளவுபடும் அப்படிங்கறத வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் பண்பால் சொல்லியிருக்காரு அவரு. அது அவங்க வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாது. இதுதான் யதார்த்த உண்மை. ஓகே, நீங்க சொன்னீங்க அப்ப ரெண்டு பேருடைய சந்திப்புல அப்படிங்கிறது ஒரு அரசியல் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்போட அவர் நட்பு பாராட்டியதும் குஜராத்திற்கு அழைத்து வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இன்னொரு ஒரு கேள்வி மறைமுகமாக அதோட தொக்கி வருது. அப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவ்வளவு செல்வாக்கு மிக்க நபராக அது ஆசை அமெரிக்காவில் யாராக இருந்தாலும் அப்படி கருதுறாங்களாங்கிற ஒரு கேள்விக்கு நம்மளே வித்துடுற மாதிரி இருக்கே, அவரை கூட்டிட்டு வந்து பேசினா மக்களுடைய செல்வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில வந்து நிறைய ஐடி ஃபீல்டுல
குறிப்பா மருத்துவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டாக்டர்ஸ் வந்து இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க. அப்ப அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸோட முக்கியத்துவம் இருக்குது, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சியாட்டர் மைக்ரோசாப்ட்ல ஆரம்பிச்சு கூகுள்ல ஆரம்பிச்சு பல முன்னணி நிறுவனங்கள்ல இந்தியர்கள் வேலை பாக்குறாங்க. அது மகிழ்ச்சி, அது அமெரிக்காவுக்கு தெரியும் தான் செய்யும். ஆகையினால அந்த பெர்ஸ்பெக்டிவை மாத்த ஆசைப்படுறாங்க. எந்த பெர்ஸ்பெக்டிவ? மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு, இவரு சொன்னாரு ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அப்ப இவர் ஒரு ஒரு பொலிட்டீஷியனா பைடன் வந்து இவர் நம்ம கூப்பிட்டு பேசுவோம் நினைக்கிறாரு, ஒன்று குறிப்பா. இரண்டாவது, உக்ரைனுக்கு வந்து ஒரு ஆதரவான கருத்துக்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனா இவர் இவர் வந்து சொல்லவே கிடையாது, இப்பதான் மோடி தான் பேச மாட்டாரு. அப்ப ரஷ்யா கூட ரொம்ப நெருங்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு. இரண்டு, மூன்றாவது, ஆரம்ப காலங்களிலிருந்தே வந்து சைனாவுக்கும் சைனாவுக்கும் அமெரிக்கான உறவு வந்து நல்ல சுமூகமா போல, அப்ப இவ சைனாவுக்கும் போனேன்னு சொல்லிட்டு இந்த மூன்று காரணங்களுக்காக தான் இவங்க வந்து சப்ளை பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்களே ஒழிய. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமெரிக்க சென்டர்கள் வந்து இது தவறு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க, பைடன் கேட்கணும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அங்க இருக்கிற முக்கியமான ஊடகங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டுச்சு. எங்க கேட்டுச்சு? வெள்ளை மாளிகையிலே கேட்டுச்சு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்தியால இருக்க, ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லையே, ஈக்குவாலிட்டி இல்லையே அப்படின்னு தொடர்ந்து கேட்டுச்சு. அதுக்கு பதில் சொல்லி மறுப்புனாரு. ராஜகம்பீரன் ஐயா சொன்னது போல வந்து ஜனநாயகம் கூட்டத்தன்மை அல்ல, ஜனநாயகம் என்பது சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் உரிமையோடு வாழணும், இது சுதந்திரமான நாடு, அமைதியான நாடு வாழணும் அப்படிங்கறதான் ஆசைப்படுறாங்க. இந்தியாவில் நடக்கின்ற கொடுமைகளை அவலங்களை குறிப்பாக சாப்பிடக்கூடாது, இந்த உடதான் அணியுங்கிறத வந்து உலகளவை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் யதார்த்த உண்மை. நிச்சயமா சார், எனக்கு என்ன கேள்வினா, கலைராஜன் சார், இவ்வளவு உலகமே ஒரு கிராமங்கிற சூழல்ல எப்படி தெரியாம இருக்கும்? அங்க போய் எவ்வளவு இவ்வளவு தைரியமா நேருக்கு எதிரான விஷயங்களை சொல்லிட முடியுது அவரால்? இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு வந்து மோடியிலிருந்து இங்கே அண்ணாமலை வரை பொய் சொல்லுவது தானே அவங்க தொழிலே. புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, பொய்யை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க எப்போதுமே. சரி, இங்கேருந்து அண்ணாமலை போயிருக்கார் லண்டனில், அம்பேத்கர் வாழ்ந்த படித்த இடத்துல போய் பார்த்துருக்காரு. சரி, அம்பேத்கர் தலைமையில் அவ்வளோ மரியாதை. ஆனால் அவருடைய ஆளுநர் ஆர் என் ரவி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் ஆளுநர் அறிக்கையில் வந்து படிக்கிறப்ப அம்பேத்கர் பெயரே உச்சரிக்கலை. இதே மோடி வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் பேர் ஒரு படத்தில் கூட சொல்லலை. இவங்க தான் அங்கே போய் அங்கே அம்பேத்கரை வாழ்த்துறாங்க, எங்கே? லண்டனில். அதனால் இவங்க செல்றது பூரா பொய். அப்போ இந்த பொய்ங்கிறப்ப புதுசு இல்லையே, இது பழக்கமான தொழில் தான். அது டிஎன்ஏ, அவங்க டிஎன்ஏ அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இல்ஹான் உமர் ரஷீதா, சரி, ரெண்டு எம்பிக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள். இவங்க ரெண்டு பேரும் மோடியை இந்த கூட்டு அமைப்பிலே பேச வைத்ததே வெக்கக்கேடானது என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். சரி, அதை அவருடைய பேச்சை புறக்கணித்திருக்கிறார்களா? போய் கலந்துக்கவே இல்லை அமெரிக்க எம்பிக்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் 75 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து ஜியோடன் பைடன் கொடுத்து இங்கே வந்து மனித உரிமை மீறல் இருக்கிறது, ஜனநாயகம் இல்லை, பத்திரிகையாளர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் விசாரிங்க, சொல்லுங்க மோடிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, அதில் சொன்னதில் முதல் ஆளாக யாராக இருக்காங்கன்னா ஒரு தமிழச்சி, பிரமீலா ஜெயபால் எம்பி, அவங்கள எம்பி. ஆக இவங்க அங்க எதிர்ப்பு இல்லாம இல்ல, அங்கேயும் எதிர்ப்பு இருக்கு, கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க, டிஜிட்டல்ல வந்திருக்கு. இந்தியாவினுடைய கிரைம் மினிஸ்டர் அப்படின்னு, பிரைம் மினிஸ்டர் இல்ல, மோடி ஒரு கிரைம் மினிஸ்டர்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆக மக்களுடைய எதிர்ப்பு அங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க டிஜிட்டல் மூலமாக. சரி, ஆக இவங்க வந்து அதே மாதிரி இவங்க வந்து பத்திரிகையாளர்களை எப்படி கொண்டாங்க, கல்புர்கி, கௌரி லங்கேஷ், அதே மாதிரி நரேந்திர தவால்கர், கோவிந்த் பன்சாரி, இந்த நாலு பேர் கொல்லப்பட்டவர்களா இல்லையா? இந்திய தேசமே அதை பார்த்து கண்டுபிடிச்சிச்சா இல்லையா? இந்த நாலு பேர் என்ன தப்பு செஞ்சாங்க? பகிரங்கமாக எழுதினார்கள். எழுதியது குற்றமா? அவர்களை கொன்றார்கள். பிபிசி கோத்ரா ரயில் நிலையத்துக்கு பிறகு குஜராத்தில் நடந்த கலவரத்தை பற்றி எழுதினார்கள். பிபிசியில் 25,000 பேர் வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு. உலகம் முழுவதும் இருக்கிற நிறுவனம் அது, தொழில் நிறுவனம் அது, பத்திரிகை நிறுவனம், செய்தி ஊடகம், அதை உடனே ரைடு விட்டாங்களாங்க. சரி, இது ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, ஜனநாயகமா சொல்லுங்க நீங்க. சரி, ஆக இங்க வந்து ஜனநாயகமே இல்லை என்பதை அவர் உள்ளது திருப்பி திருப்பி அங்க போட்டு காமிச்சிருக்கிறாங்கிறது தான் அந்த இதை நான் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிச்சயமா டபுள் இன்ஜின் இருக்க என்ன சொல்றேன், டபுள் இன்ஜின் ஆட்சி வேணும்னு சொன்னாரு. மணிப்பூர்ல ஆட்சிக்கு வந்தீங்க, மணிப்பூர்ல என்னாச்சு, ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு ஒருத்தர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவர் பேர் வந்து ராமன் சிங் முத்தர்ல, அவர் என் உயிருக்கு ஆபத்து, ரஞ்சன் சிங் மூன்று முறை என்னை கொலை செய்ய பார்த்தார்கள், என் வீடு கொளுத்தப்பட்டது, சொல்வது யாரு, ஒன்றிய அமைச்சர், ஆட்சி செய்வது அந்த பாஜக அரசு, அங்க மக்கள் வந்து 60,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், பல நாடு பல மாநிலங்களுக்கு தப்பிச்சு ஓடி இருக்கிறார்கள், பெட்ரோல் 200 ரூபா, சாப்பாடுக்கு அரிசி வாங்க முடியல, 70 ரூபா சாப்பாடு, அங்க வழியே இல்ல சாப்பிடறது முடியல, 270 முகாம்ல மக்கள் தங்கியிருக்கிறார்கள், குக்கியின மக்கள் கொல்லப்படுகிறார்கள்,
250க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வந்து மணிப்பூரில் ஒரு வார்த்தை பேசியிருப்பாருங்க இந்த கலவரத்தை பற்றி. ரெண்டு மாதமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமித்ஷா ரெண்டு முறை போயிட்டு வந்திருக்கிறாரு. மோடியினுடைய இந்த மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் ஒரு வார்த்தை அங்கே பேசியிருப்பாரா? சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்களே, ஒரு கண்டிச்சு பேசியிருப்பாரா? இல்லை சார், எனக்கு நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டக்கணும் நீச்சி தான். நீங்கள் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் இந்தியாவில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னால் முதலீடு நாளைக்கு வருமா? எப்படி நம்பி எல்லாரும் வருவாங்க? இன்னைக்கு சோழனுடைய பேர் கெட்டு போயிடாதா? இன்னைக்கு இருக்கிற செய்தி ஊடகங்கள் உலகம் முழுவதும் இல்லைங்க. இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல இல்லை, ஊடகங்கள் வெளிப்படுத்தலாம். ஒரு நாட்டினுடைய பிரதமரே ஒப்புக்கொண்டு பேசணும்னு நீங்க எதிர்பார்ப்பது அதீத எதிர்பார்ப்பா இருக்கே? இல்லை, அதீத எதிர்பார்ப்பு இல்லை. நாங்கள் சொல்ல வேண்டியதே சொல்லுறோம். இது எத்தனை பேர் பார்த்து 100,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நியூயார்க் டைம்ஸ் எழுதுது, வாஷிங்டன் போஸ்ட் எழுதுது, அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் மோடியினுடைய வருகையை பற்றி கொஞ்சம் மிகவும் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆக இவங்க வந்து பாராட்டு யாரும் எழுதலை. ஓகே, அதே மாதிரி பில்கிஸ் பானு சொன்னார் அவர். அந்த பில்கிஸ் பானு அந்த அம்மா வந்து கற்பழிக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு கொல்லப்பட்டு எல்லாம் பண்ணப்பட்ட வந்த பிறகு அமித்ஷா அந்த 11 பேர் விடுதலையாகி வருகிறார் விழுகிறார் அதுவரையில் அவர் சொன்னார். அதற்கு பிறகு அவர்களை மாலை போட்டு வரவேற்று அழைத்து வந்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை! இது நடந்ததா இல்லையா? இதை போட்டு அக்கிரமம்லாம் இன்னைக்கு வந்து நீரோ மன்னன் வந்து குரோம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்ப பிடில் வாசிச்சேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மணிப்பூர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, இந்தியாவோட ஒரு மாநிலம் எரிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை 120 பேர் கணக்கு சொல்கிறான். செத்தவங்க எத்தனை பேர் இன்னும் தெரியல. அத்தனை பேர் இருக்கிறப்ப நடந்துகிட்டு இருக்கப்ப இவர் அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு மோடி அங்கே விருந்து சாப்பிட்டுக்கிட்டு நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாட்டு பாட்டை பாட்டை ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இது நியாயமாங்க? இதுதான் நான் கேட்குறேன். இது வந்து இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கு. அப்படி அப்போ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சொல்லிட்டாரு. ஆமாம், நாடு துண்டாகிவிடும். சரி, அது மோடிக்கு எனக்கு வேண்டியவர் தான், மோடி நல்லா பழகியவர் தான், இருந்தாலும் நாடு துண்டாகிவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப சுருக்கமாக, இறக்குமதி வரி. அமெரிக்காவுடைய பொருளுக்கு இறக்குமதி வரி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பொருளுக்கு அவன் ஏற்றுமதி வரி போட்டான். இறக்குமதி வரி அவன் போட்டான். இப்போ அவன் கேன்சல் பண்ணலை, அமெரிக்கா கேன்சல் பண்ணலை, மோடி கையெழுத்து போட்டாரு இறக்குமதி வரி கேன்சல்னு. அப்புறம் வந்து நவ வைரம் கொடுத்தாரு. இதே மாதிரி தாங்க ஜெயவர்தனா ஒய்ஃபு தீட்சித்துன்னு ஒருத்தர், இலங்கை தீட்சித்துன்னு ஒருத்தர் தூதுவர் இருந்தார் நம்மளுடைய, அவரை வச்சுக்கிட்டு தமிழ் மக்களை பூரா கொண்டாங்க. சரி, அப்போ இலங்கை ஜெயவர்தனா ஒய்ஃபு நவரத்னம் கொடுத்தாங்க யாருக்கு? தீட்சித்துக்கு. அந்த வேலையை தான் இப்போ மோடி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஜனநாயகத்தை சாகடித்து இன்றைக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எதிர்கட்சிகளை எல்லாம் ஒழிக்கிற ஒரு அமைச்சர் என்று கூட பார்க்காமல் 18 மணி நேரம் அவரை அடித்து புரட்டி போட்டு அவரை இன்னமும் கொச்சைப்படுத்தி எப்படியாவது அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வெறிபிடித்த ஒரு ஆட்சி இந்த மோடி அரசாங்கம். இந்த மோடி அரசாங்கம் போய் டெல்லி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுனால வெற்றி கிடையாது, இந்தியாவுக்கு ஒரு தோல்வி தான். நிச்சயமா, நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். உலக வர்த்தக மையம் WTO பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறக்குமதிக்கு வரி போட்டாங்க, பிறகு இந்தியாவும் இறக்குமதிக்கு வரி போட்டுச்சு, ஆனா இந்தியா மட்டும் இன்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இந்த செய்திக்கு பின்னணியில அவ்வளவு பாதிப்புகள் இந்தியாவிற்கு இருக்கு. நிச்சயமா பேச சிவராசேகரன் சார், அதாவது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப ஒரு பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க பாஜக, நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுடைய போக்குல ஒரு மாற்றமோ அந்த 2014 நம்ம பார்க்குறோம், ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா இல்லை அப்படியே தான் தொடர்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இவ்வளோ விஷயங்கள் எல்லாரும் பட்டியல் போடுறீங்க. அதாவது நேற்றைக்கு நடந்த பீகாரில் நடைபெற்ற அனைத்து கட்சிகள் பங்கேற்றது, காஷ்மீரிலிருந்து தமிழகம் கன்னியாகுமரி வரை அப்படின்னா எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற தலைவர்கள். தமிழகத்திலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் சென்று அதில் பங்கேற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு தலைவர்கள் அங்கே வந்து கலந்துருக்கிறாங்க. அதில் காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இப்படி பல்வேறு எல்லா மாற்று கருத்து சில இடங்களிலே கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட திரட்டப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான், இதில் நாம் ஓர்குரலிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு இறுதி யுத்தத்திற்கு எதிர்கட்சிகள் தயாராகிவிட்ட போது நிச்சயம் அவர்களுக்கு அச்சம் வந்தே தீரும், வந்துவிட்டது. அதனுடைய பதட்டம்தான் நேற்று நடைபெற்ற கூட்டத்தை கூட அவர்கள் வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கேளியும் கிண்டலும் பேசி அதை திசை திருப்ப ஃபோட்டோ ஷூட் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் யதார்த்தம் அது அல்ல. மக்களின் உணர்வுகளை உணர்ந்து தலைவர்கள் அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள், மக்கள் ஒருங்கிணைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதனுடைய பிரதிபலனம் தான் இங்கே கர்நாடகாவில் ஏற்பட்ட அரசியல் தோல்வி என்பது. ஒரு பிரதமர் இத்தனை முறை சென்றும் அவரால் அங்கே வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிற போது அவர்கள் கமிஷன் அரசு என்று பெயர் வாங்கினார்கள். அங்கே உத்தரப்பிரதேசத்திலே புல்டோசர் அரசு என்று பெயர் வாங்கியிருக்கிறார்கள்.
மணிப்பூரிலே பிஜேபி அரசு தான் நடக்கிறது. அங்கே ஒரு கலவரம், ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி ஏற்றதாழ்வுகளை உருவாக்கி சொந்த மண்ணிலேயே சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக விரட்டுகிற அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள். எனவே மாநிலத்துக்கு மாநிலம் அவர்களுடைய அணுகுமுறையும் அரசியல் நிலைப்பாடும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாள பெயரை வச்சு பாஜகவை நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக பாஜக உலக அளவில் மோடிக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. பப்புவா நியூகினியா போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர் காலை வளர்றார். இன்னைக்கு ரெண்டு சபைகளுடைய கூட்டு கூட்டத்தில் உரையாற்றிருக்கிறார். யாருமே இது வரைக்கும் ரெண்டு முறை உரையாற்றினதே இல்லை அப்படின்னு அவருடைய ஒரு பிம்பம் உலக அளவில் உயர்ந்துகிட்டே இருக்கதை நீங்கள் நினைக்கலையா? சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்ற முடியாது என்பதை உணர்த்தப்படுகிற ஒரு தேர்தலாக வருகிற தேர்தல் 2024 இருக்கும். மக்கள் 65% மக்கள் இந்தியாவிலே மோடியை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைகள் இல்லாத காரணத்தினாலே ஆங்காங்கே அந்த வாக்குகளை பிரித்து அவர்கள் எளிதாக வந்துவிட்டார்கள். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமை என்பது வேறு. மோடியின் செல்வாக்கு சரிய தொடங்கியிருக்கிறது, பிஜேபியின் செல்வாக்கு சரிய தொடங்கியிருக்கிறது. இங்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேச ஒற்றுமை பயணத்திற்கு பிறகு அவருக்கான மதிப்பு என்பதும் காங்கிரஸ் மீதான தேர்வு என்பதும் காங்கிரஸ் மீதான நாட்டம் என்பதும் மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே காங்கிரஸ் மீது ஒரு பார்வை வந்திருக்கிறது. எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதிலே தலைவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள், மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இங்கே நாங்கள் இருக்கிறோம், எதிர்ப்பவர்கள் எங்கே என்று கேட்கிற அளவிற்கு மோடிக்கு அச்சம் வந்துவிட்டது, மோடியின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் வரப்போகிற தேர்தல் உணர்த்தும். ராஜகம்பரன் பேச சார், அதை நீங்கள் முதல்ல பேசும்போது ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க, அது வந்து அறிவுபூர்வமானது அப்படிங்கிற விஷயங்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஜனநாயக நாடு தான், அவர் ரெண்டையும் அடையாளப்படுத்தி தான் பேசுகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அமெரிக்கா இந்தியா அப்படின்ற ஏஐ ரெண்டு விஷயங்களையும் குறிப்பிட்டு சேர்த்து வச்சு பேசி கைத்தட்டலும் வாங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட அங்கே கருப்பின இளைஞர் தாக்கப்பட்டார், காவல்துறை அதிகாரிகளால் கொல்லப்பட்டார்ங்கிற செய்தியை மாதத்திற்கு ஒரு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு நாடு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தையே இப்படி அடையாளப்படுத்தி கேள்வி கேட்கிறது என்பது சரியா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது அது போன்ற கருப்பின மக்கள் தாக்கப்படுவது போன்ற நிகழ்வுகள் நடக்கிற போது ஜனநாயகத்தின் குரல்கள் அங்கே அனுமதிக்கப்படுகிறது. இங்கே ஜனநாயகத்தின் குரல்களே இல்லாமல் செய்வதற்கான வேலையை வந்து இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய அவர் கலையரசன் தோழர் சொன்னதை போல இங்கு பல எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் வந்து கட்சிக்காரர்கள் கிடையாது, நேரடியாக பிஜேபிக்கு எதிரானவர்கள் கூட கிடையாதவர்கள். அவர்கள் அறம் சார்ந்து நீதி சார்ந்து இந்த நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் அறம் சார்ந்து எழுதுகிறவர்களை வீடு தேடி போய் இவர்கள் கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது? இன்னும் ஒண்ணு இல்ல, இப்ப மணிப்பூர்ல தனிப்பட்ட நிகழ்வா பார்க்க முடியாது, அவர் அரசியல் சார்ந்த இவர்கள் ஜனநாயக நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, மணிப்பூரில் அவர்கள் இணையதளத்தை தடை செய்திருக்கிறார்கள். அவசரத்திற்கு இன்றைக்கு வந்து அங்கே கலவரம் நடக்கிறது, அவங்க உணவுக்கு இல்லை. இது அடிப்படை புரிதல் சரியில்லை. எங்கேயாவது வன்முறையோ கட்டுக்கடங்காத ஒரு ஒரு பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னா இணையதள சேவையை முடக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தானே. நம்ம இதை உடனே அடையாளப்படுத்த முடியும். விதமான பயங்கரவாதம் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து கொலை செய்கிறான்னு வச்சுங்க, தனி மனித பயங்கரவாதம். ஆனால் அரசாங்கமே ஒரு பயங்கரவாதத்தை கட்டமைப்பது என்பது இருக்குல்ல, அரசாங்கமே ஒரு ஒரு இனக்குழுவை வந்து மோதலுக்கு ஏற்படுத்துவது இருக்குல்ல, அதை தான் இன்றைக்கு மணிப்பூர் செய்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் பற்றி எறிவது இவர்கள் தான் பற்ற வைத்தார்கள். அமித்ஷா நேரடியா போய் ஒரு குழுவையே அமைத்திருக்கிறார், மத்திய ராணுவ படைகள் அவங்க குவிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க எப்படி ஊக்குவிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸும் திருடனும் ஒரே ஆளா இருந்தா எப்படி யாரை கைது செய்யறது? பகல்ல வந்து அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு போலீஸா இருப்பாங்க, இரவுல போய் அவங்க திருடிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க, யாரை கைது செய்வீங்க? அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு பாஜகவினுடைய நிலைமை. பாஜகவை பொறுத்தவரையில அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அது உயர்சாதி மேட்டிமைகளை கட்டமைக்கிற ஒரு அமைப்பு, அது அது ஒரு பார்ப்பனியை கட்டமைப்பது. அதில் பிற்படுத்தப்பட்டவனுக்கான இடம் கிடையாது. அது சமூக நீதியை வந்து இனி குடிதோண்டி புதைக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க. இன்னும் ஒரு முறை மோடி ஜெயித்தால் இந்தியாவிலே அரசியல் சாசனம் இருக்காது, சமத்துவத்தை பற்றி நான் பேச முடியாது. பழைய காலம் போல பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்க வேண்டி வரும். அப்ப அனைவருக்குமான உரிமைகள், நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஒரு இஸ்லாமியரா இருக்கிறாரு, அவருக்கு மட்டும் வந்து சிலிண்டர் விலை கூட வித்துட்டு சங்கிகளுக்கு வந்து கம்மியா வைக்கிறாங்களா என்ன? அனைவரும் பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, மதவாதம், கலவரம், முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம், இதை போன்று இவர்கள் தொடர்ந்து செய்தால் இந்தியாவிலே ஜனநாயகமே இனிமேல் இருக்குமா என்கிற கேள்வியை நோக்கி போய் கொண்டிருக்கார். அதனால தான் எதிர்கட்சிகள் ஒன்று கூட்டணும். வேற வேற சித்தாந்தம் இருக்கலாம், வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு களம் இருந்தால் தான் போராட முடியும், நிலம் இருந்தால் தான் அதை நிற்க முடியும். நிலம் இல்லைன்னா எப்படி நிற்க முடியும்? இன்றைக்கு அந்த அதை வந்து பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எப்படி 500 சமஸ்தானங்களாக இருந்தது இந்தியா முகலாயர் வருகைக்கு முன்னால் நான் முதல்ல குறிப்பிட்டனோ, மீண்டும் அதுவாக மாறக்கூடிய சூழ்நிலையை ஒபாமா உணர்கிறார். இந்த நாடு மீண்டும் சிதறி போகக்கூடாது, நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டது மாதிரி போயிடும். மணிப்பூர் இன்றைக்கே இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் வந்து இந்திய அரசாங்கம் அவர்களை காப்பாற்றவில்லை,
அங்கே ராணுவத்தை வைத்து அவன் ஒடுக்கிறான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கு காவல்துறையிலும் உள்ள புகுந்து ஆயுதங்களை கைப்பற்றுகிறான். ஏன்னா இந்த அரசாங்கம் காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை இருந்தால் அவன் ஆயுதங்களை கையில் எடுக்க மாட்டான். அப்போ ஜனநாயகம் தோற்று விட்டதற்கு மணிப்பூர் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இவர் போய் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதை பற்றி பேசுவதெல்லாம் மிகப்பெரிய கேலிக்கூத்து. இது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால ஜனநாயக மாண்புகளே அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜனநாயகத்தினுடைய குரல்கள் அனுமதிக்கப்படுகிறது, இங்கே அது மறுக்கப்படுகிறது. அதற்கான வேறுபாடு கண்டிப்பா அமெரிக்காவிற்கு போய் பேசினது அப்படிங்கிறது பெருமையா பார்க்க வேண்டாம். வேதனையோடு தான் நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறத கலைராஜன் சார் வேற நிறைய எழுதிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அடுத்த அமர்வுல பேசலாம்னு நினைக்கிறேன், நேரம் இல்லை. அதனால நம்ம இன்னொரு அமர்வுல பேசலாம். நேரம் ரொம்ப சுருக்கமா இப்போ என்னென்னா, வேலூரில் வந்தப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ணார்னா, 400 சீட்டில் பிஜேபி ஜெயிச்சிருவோம்னு சொன்னார் வர தேர்தலில். பாட்னாவில் நேற்று கூட்டம் போட்டு முடித்தோடனே தலை எங்கள் தளபதி போய் முடித்தோடனே நேற்று இன்றைக்கி சுருதி குறைஞ்சி போய் 100 சீட் வந்துட்டார். ஒரே நாளில் 100 சீட் குறைஞ்சி போச்சு. சரி, இது ஒரு உதாரணம். ஓகே, அது மாதிரி வந்து ஜெயிப்பதற்கு 272 போதுமே இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரே நாள் 100 குறைஞ்சி போச்சுன்னா எங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா என்னென்ன குறையுன்றீங்க? இன்னும் ரொம்ப குறையும். ஓகே, ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்லி அறிக்கையில் இருந்துச்சு எங்க திமுக இதில் ஆளுநர் அறிக்கையில். இவர் அமைப்பு அதை வாசிக்கவே விட்டுட்டாரு. யாரு ஆளுநர்? நீ தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு ஒரு வழக்கில், தமிழ்நாடு அமைதியான நாடு, அங்கே தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சந்திரசூட் தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகாவது ஆளுநர் ஏற்றுக்குவாரா? ஆக யூபிஏ போல 10,000 என்கவுண்டர் இங்கே நடக்கலை. அங்கே தான் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க. அங்கே ஆளுற நாடு பிஜேபி ஆளுது. ஓகே, அதனால் ஜனநாயகத்தை சாகடித்து கொண்டிருக்கிறவர்கள் மோடி அரசாங்கம். அந்த பிஜேபியினருக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜனநாயகத்தை பேசுவதற்கு அருகதை இல்லை. ஓகே, வாஷிங்டன் சிவா நீங்களும் நேரம் கேட்டதாக சொன்னாங்க தகவல் ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ், நேரம் இல்லை. சுருக்கம் சொல்லிடுறேன். அந்த ஐயா சொன்ன மாதிரி, ராஜகம்பீரன் சொன்ன மாதிரி முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கேலிக்கூத்துன்னு சொன்னார்ல, அதுதான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறேன். அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ். யாரு போனாலும் என்ன அமெரிக்கா என்ன நினைக்கிது அப்படிங்கிறது தான். இந்த 2 நாட்களாக மோடி வந்து போனதை இந்திய ஊடகங்கள் வேணா பெருமையா பேசிக்கலாம். ஆனா அமெரிக்காவில் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள்ல முன்னணி ஊடகங்கள்ல வந்து பேசப்படுவது இதுதான், டெமோக்ரசி ஃபெயில், ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்ல, ஈக்குவாலிட்டி இல்ல, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத அமெரிக்கா இருக்கிற முன்னணி ஊடகங்கள் பேசப்படுவதுதான் ஒன்று முக்கியமான ஒன்று. இரண்டாவது, இந்தியர்கள் போய் பார்த்தாங்கல்ல, போய் மோடியை பார்த்து முடிச்சுட்டு யாராவது பெருமையா போட்டோ போட்டாங்களா, பெருமையா எழுதுனாங்களா, சும்மா வேடிக்கை பார்க்க போனாங்க. நண்பர்கள்ட்ட பல பேர்ட்ட பேசினேன், வெள்ளை மாளிகைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுங்க, சும்மா கொடுத்துட்டு கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. ஆகையினால அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த 2 நாட்களாக மோடி ஒரு தவறானவர், அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் இல்லை என்பதை ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன. அதற்கு தான் முத்தாய்ப்பா பேசுறது ஒபாமா அவர்களும். நிச்சயமா இல்ல, நேரம் இல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்னு தோணுது. இப்போ நீங்க சொல்றீங்க ஊடகங்கள் எப்படி அவர் அணுகிறது அப்படிங்கறதா, பட் இருந்தாலும் நீங்க அமெரிக்கால போய் இருந்தாலும் இந்தியா உங்களுடைய நாடு, உங்கள் நாட்டினுடைய பிரதமர் இப்படி அடையாளப்படுத்துகிற போது வேதனையா இருக்கா இல்ல எதிர்கொள்கை உடையவர் அப்படிங்கறதுனால மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மிகுந்த வருத்தப்படுறோம், மிகுந்த வருத்தப்படுறோம். ஏன்னா இதே வாஜ்பாய் பிஜேபி, இதே வாஜ்பாய் வந்து பேசும்போது நான் போயிருந்தேன். நான் வந்து ஒரு அமெரிக்கா டாக்டர் மன்மோகன் சிங் வந்திருக்கும் போது போயிருக்கேன், வாஜ்பாய் வந்திருக்கும் போது போயிருக்கேன். அப்ப எல்லாம் ஒரு இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு. வாஜ்பாய் அதனாலதான் வாஜ்பாயோட கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு 3 கேட்டிருந்தாங்க. அந்த 3 இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, பபர் மசூதி இல்லாம போயிடுச்சு, காஷ்மீர் நம்மளை விட்டு போயிடுச்சு, அடுத்து காமன் சீல் கொண்டு வர போறாங்க. அப்ப ஒரு நான் ஒரு இந்தியனாக வருத்தப்படுகிறேன், இந்திய பிரதமர் வந்து இப்படி பேசினாரு, எல்லாம் மறந்து இருந்ததை வந்து திருப்பி ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். தட்ஸ் எ ஃபேக்ட், தட்ஸ் எ ரியாலிட்டி. நிச்சயமா, அப்ப பாஜக அப்படிங்கறதையும் கடந்து பிரதமர் மோடிங்கிற ஒரு அடையாளத்தோடையும் அணுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதால நேர்மன்மையால் நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நிகழ்ச்சியில் போகக்கூடிய அத்தனை சிறப்பு உறவினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.